வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர், அவ்வளோ பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். ஏன் நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நான் தான், அவர் இருக்கையில் கலங்கிட மாட்டேன். சொல்லுங்க, இயேசு அப்பாவோட கையில் கலங்கிட மாட்டேன். உலகம் தள்ளி விடும் போது என்னை தூக்கி விட்டாரு, அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. உலகம் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. அவர் கிருபையால இன்னும் வாழுவேன், அவர் செய்த நன்மைய பட்டா பாடுவேன். அவர் கிருபையால இன்னும் வாழுவேன், அவர் செய்த நன்மைய பட்டா பாடுவேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளனா சொல்லுப்பா, அவர் இருக்கையில் கலங்கிட மாட்டேன். ஐயா சொல்லுங்கயா, இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளனா, அவர் இருக்கையில் கலங்கிட மாட்டே. சொல்லுகிறா, கத்தர் கரை அமல் இருக்குது, எதை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன். கத்தர் கரை மட்டும் உங்க மேல வேணா, உங்களை எப்பவும் மனிதர்கள் முடிச்சிருப்பாங்க. உண்மைதானே? அப்போ உன்னையோட யோசி, செல்ல அப்பாவோட கரம் செல்ல பிள்ளை உன் மேலதான் இருக்கு. அப்ப ஆண்டவரை பார்த்து, அப்பா உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க இந்த பிள்ளைக்கு கொடுத்த பாக்கியத்தை நான் மேன்மையா கருதுறப்பா. அப்பாவோட கரம் உண்மை இல்லைன்னு சொன்னா மனித உன்னை தவுத்தி விட்டு போயிடுவா. சும்மா இயேசு அப்பாவோட கரவுமே இல்லைன்னு சொன்னா மனித உன்னை தவுத்தி விட்டு போயிடுவா. சும்மா கருவறையில் உன் கரம் பிடித்தாரலோ, கடைசி வரை துணை நடத்திடுவாரே அன்று. கருவறையில் உன் கரம் பிடித்தாரலோ, கடைசி வரை உன்னை நடத்திடுவாரே. இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளனா, அவர் இருக்கையில் கலங்கிட மாட்டேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை, ஆமா ஆமா, இருக்கையில் கலங்கிட மாட்டேன். ஆண்டவர் உனக்கு அடிமையின் ஆவிய தரல, அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அழகான புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க அப்பான்னு கூப்பிட்ட உடனே உன் பக்கத்துல வந்து நின்று உனக்காய் போராட போகிறார். யாத்ராகம் 14 வாசியோட கத்தர் யுத்தம் செய்வார். நீ சும்மா இருந்தா போராடுறது அவருதான். நீ சும்மா இருந்து அப்பா அந்த ஆட்டத்தை தேடி பார்க்கலாம். அப்பா உனக்காக வழக்காடுகிறது, அப்பா உனக்காக போராடுறது செல்ல பிள்ளையா நின்று பாருமாட்டும் ஆராதிப்பேன். அப்பான்னு கூப்பிட தந்தார் புத்திர சுவீகாரத்தை, பிள்ளையா கூப்பிட்டு பாரு நீ ஒரு வார்த்தை சொல்லு. அப்பான்னு கூப்பிட தந்தார் புத்திர சுவீகாரத்தை, பிள்ளையா கூப்பிட்டு பாரு நீ ஒரு வார்த்தை. போராட்டம் தெரிஞ்சவுடன் வந்துடுவார் உனக்கு, போராட வேண்டியது நீ இல்ல அவரு. போராட்டம் தெரிஞ்சவுடன் வந்துடுவார் எனக்கு, போராட வேண்டியது நீ இல்ல அவரே. இயேசு அப்பாவோட, இயேசு அப்பாவோட, இயேசு அப்பாவோட ஒரே செல்ல பிள்ளனா, அவர் இருக்கையில் கலங்கிட மாட்டேன். தமிழ் சொல்லுப்பா, இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை, இருக்கையில் ஆமா. உலகம் தள்ளி விடும் போது என்ன தூக்கி விட்டாரு, அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. உலகம் தள்ளி விடும் போது என்ன தூக்கி விட்டாரு, அசைவுள்ள கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. அவர் கிருபையால இன்னும் வாழுவேன், அவர் கிருபையால இன்னையும் பாடுவேன். சொல்லுங்க, அவர் கிருபையால இங்கே வாழுவேன். ஆமா ஆமா, அவர் கிருபையால இன்னையும் பாடுவேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளனா, அவர் இருக்கையில் கலங்கிடவா.